வணக்கம் நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ் நண்பர்களே இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள் நமது சாரண இயக்கத்தினுடைய தந்தை பேடன் பவலார் அவர்கள் மறைந்த நாள் ஜனவரி எட்டு நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் இந்த தேதியில் அவர் மறைந்த நாள் இது இந்த அவர் மறைந்த நாளில் அவரை பற்றிய சில செய்திகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதில் நாம் பெருமைப்படலாம் நண்பர்களே நம்ம தமிழில் ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் ஆளப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவன் தகுதியானவனா இல்லையாங்கிறது அவன் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு அவன் என்ன விட்டுட்டு போகிறாங்கிறத பொறுத்து தான் அவன் தகுதியானவனா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவாங்க பேடன் பவலார் அவர்கள் இந்த உலகத்துக்கு என்ன விட்டுட்டு போயிருக்காருங்கிறது உள்ளங்கை நிலைக்குணி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு மாபெரும் சிறுவர்களுக்கான சிறுமிகளுக்கான இயக்கத்தை உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு அது இன்னும் அழியாமல் உயிர்ப்போடு இருக்கிறது இல்லையா ஆகையினால் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளில் இறுதி நாட்களில் அவர் தங்கியிருந்த இடத்தை பற்றியும் அவர் சொன்ன லாஸ்ட் மெசேஜ் பற்றியும் நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கு பிறகு அவர் தன்னுடைய கடைசி காலங்களை ஆப்ரிக்காவில் தான் நான் தங்குவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார் அதுக்கு துணையாக அவர் துணைவையாக இருந்தாங்க அவருடைய பிறந்த ஊர் இங்கிலாண்டில் பாருங்கள் இருந்தபோதிலும் கூட அவர் பிடித்தமான இடம் அவருக்கு பிடித்தமான இடம் இயற்கை சூழல் நிறைந்த இடம் வேறொரு நாடு ஆஃப்ரிக்காவில் உள்ள கென்யா அங்கே தான் தன் கடைசி காலம் இருக்கணும்னு விரும்பிருக்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு நேச்சர் லவ்வராக இருந்திருப்பார் பாருங்க ஆகையினால் அப்படிப்பட்ட அந்த நயேரிங்கிற இடத்துல தான் ஒரு அவருக்கென்று ஒரு வீடு கட்டித்தரப்பட்டது அந்த வீட்டில் அவர் இருந்தார் ஜனவரி எட்டாம் தேதி காலையில் அழகாக இயற்கையான மரணம் அடைகிறார் எந்த பிரச்சனையும் இல்லை அடைந்த பிறகு அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி தான் அவருக்கு செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் யார்ட் செயின்ட் பீட்டர்ஸ் சிமெண்ட்ரிங்கிற இடத்துல அந்த கென்யாவில் உள்ள இடத்துல அவருக்கு இராணுவ மரியாதையோடு அவருக்கு நல்லடக்கம் செய்யப்படுகிறார் அவர் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அவருடைய ஹெட் ஸ்டோன் சொல்லுவாங்க அந்த ஹெட் ஸ்டோனில் சீஃப் ஸ்கவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு அதில் எழுதப்பட்டிருக்கிறது அப்புறம் கான் ஹோம் ஸ்கவுட்டில் கான் ஹோம்ங்கிறதுக்கு ஒரு உட்கிராஃப்ட் சைன் உண்டு ஒரு வட்டமாக போட்டு நடுவில் ஒரு புள்ளி இருக்கும் நான் ஐ ஆம் கோயிங் ஹோம்னு மீனிங் அதுக்கு இல்லைன்னா ஐ ஹாவ் கான் ஹோம் போக வேண்டிய வீட்டுக்கு போயிட்டேன்னு அர்த்தம் அது அந்த சிம்பிள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் பாய் ஸ்கவுட்ஸ்க்கான சிம்பிள் ஃப்ளார்டிலிஸும் கைட்ஸுக்கான சிம்பல் ட்ரஃபாயிலும் அந்த சிமெண்ட்டில் அந்த கல்லரினுடைய தலைப்புக்கல்லில் ஹெட்ஸ்டோனில் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கென்யாவில் நயேரிங்கிற இடத்துக்கு ஒரு முன்பே வந்துருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு முறை வந்துருக்கிறார் அவருடைய ஃபார்மர் பிரைவேட் செக்ரட்டரி எரிக் வாக்கருங்கிறவர் கூட அப்போ வந்துருக்கிறாரு அந்த இதே கன்னியாவுக்கு அப்போ வந்திருந்தப்போ அப்போது அது ஒரு காட்டேஜாக இருந்தது அந்த காட்டேஜில் அவர் தங்கியிருக்கிறார் அங்கே ட்ரீ டாப் ஷெல்டர் ஒன்று ஹவுஸ் மாதிரி போட்டுருக்கிறாங்க ஒரு நைட்டு அதில் ஸ்டே பண்ணிருக்கிறார் அந்த ட்ரீ டாப் தங்கி இருந்து இரவில் பார்த்திங்கன்னா அதை சுற்றி விலங்குகள்லாம் இரவு நேரத்தில் தண்ணி குடிக்க வரும் அந்த காட்சி அவருக்கு மறக்க முடியாத காட்சியாக இருந்தது இவருக்கென்று ஒரு ஹோம் அந்த இடத்துல அவர் எரிக் வாக்கர் ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுக்குறாரு அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா பாக்ஸ் டூ அப்படின்னு பேர் வைக்கிறாங்க உண்மையிலே இவர் இங்கிலாந்தில் இருந்த பொழுது அவருடைய வீட்டிற்கு பாக்ஸ் ஹில்னு பேர் இது ரெண்டாவது வீடுங்கிறதுனால இது பாக்ஸ் டூ அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு பேடன் பவல் ஏன் இந்த கென்யாவில் உள்ள நையேரியை கடைசி காலத்தை கழிக்கணும்னு முடிவு செஞ்சார் அப்படின்னா ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா அந்த இடத்தினுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செகண்ட் ரீசன் என்னென்னா ஐரோப்பாவினுடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவருக்கு பிடிக்கல அப்போ இந்த அரசியல் சூழ்நிலைகள் ஆக இங்கேயே தன்னுடைய துணைவியாரோடு இங்கேயே முழுசும் வந்து கடைசி காலம் வரைக்கும் அங்கேயே தங்கிட்டார் ஏன் அவர் அங்கேயே தங்கணும் அப்படின்னுக்கு அவரே ஒரு காரணம் சொல்கிறார் என்ன காரணம் சொல்கிறாருன்னா ஐ உட் ரா தர் டை இன் ஆஃப்ரிக்கா வேர் மை ஹார்ட் ஈஸ் தென் எனி வேர் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறார் நான் அங்கே தங்குறது இறக்கிறத விரும்புகிறேன் ஏன்னா என் ஹார்ட் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்புறம் இவருக்காக கட்டப்பட்ட இந்த பாக்ஸ் டூ வீடானது ஒரு நீண்ட ஒரு லிவிங் ரூம் ஹால் மாதிரி இருக்குது பெரிய பெரிய ஜன்னல் ரெண்டு விண்டோஸ் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்கிற மாதிரி அமைச்சிருந்தார் அதில் அதுக்கப்புறம் ரெண்டு சின்னதான ரெண்டு டாய்லெட்ஸ் அமைச்சிருந்தாங்க அவர் வாழ்ந்தப்ப அவருக்கு வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு அவர் தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோட்டம் மாதிரியான அமைப்பு ஜாக்ராண்டாஸ் என்று சொல்லக்கூடிய மரங்கள் உள்ளது ப்ளூ கலரில் பூ பூக்கக்கூடிய அந்த மரங்கள் மிகவும் அழகான அவர் விரும்புகின்ற காட்சியாக இடமாக அது அமைந்திருந்தது இப்போ இந்த இந்த பாக்ஸ்டோங்கு சொல்லக்கூடிய அந்த வீடு இப்பொழுது மியூசியமாக வச்சுருக்காங்க ஸ்கவுட் மியூசியமாக வச்சுருக்காங்க அந்த கென்யா நாட்டினுடைய ஸ்கவுட் அசோசியேஷன் அதை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இப்போ நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னால் அவர் சொன்ன செய்திகளை நாம் உள்வாங்கி கொண்டு அதை நாம் கடைபிடித்தாலே போதுமானது அவர் முன்னாடியே இது மாதிரி திட்டமிட்டு தான் முதல்லையே தன்னுடைய லாஸ்ட் மெசேஜ் எழுதி வச்சுருக்கிறாரு ஒரு ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்கார் கடைசியாக யுவர் ஃப்ரெண்டுன்னு போட்டு எழுதியிருக்கிறார் அதில் ஒரே ஒரு செய்தியை நினைவுப்படுத்துற உங்களுக்கு த வேர் டஸ் த ரியல் ஹாப்பினஸ் லை பை மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி இஸ் த ரியல் ஹாப்பினஸ் உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறதுனா மற்றவங்கள மகிழ்ச்சி அடைய செய்கிறதுல தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குது அதனால் நீங்களும் அது மாதிரி மற்றவங்களை மகிழ்ச்சி அடைய செய்யுங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறதில் ஐ லீவ் ஏ ஜாலி வ லைஃப் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தேன் ஐ ஹோப் யூ டூ ஸோ நீங்களும் மாதிரி வாழ்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு லாஸ்ட் மெசேஜில் அழகாக சொல்லியிருக்கிறார் ஆகையினால நண்பர்களே இந்த அவருடைய இந்த நினைவு நாளில் அவர் உலகம் முழுசும் பரவிருக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்கு காரணமாக இருந்தவருடைய நினைவு நாளில் அவருடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சிறந்த சாரணர்களையும் சாரணிகளையும் உருவாக்கி நாம் சேவை செய்வோம் என கேட்டுக்கொள்கிறேன் வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்